தொற்று பரவலை தடுக்க கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகைகளை பொது இடங்களில் கொண்டாட வேண்டாம் என நிதி ஆயோக் வேண்டுகோள். வெளியூர் பயணம், கூட்டமான இடங்களுக்கு செல்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் கோரிக்கை. சுமார் 50,000 பயனர்களை குறிவைத்ததாக குற்றம் சாட்டி பெகாசஸ் உள்ளிட்ட 7 சைபர் கண்காணிப்பு நிறுவனங்களுக்கு தடை விதிப்பு. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களின் தாய் நிறுவனமான மெட்டா அறிவிப்பு. ஆவினில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக கூறப்படும் வழக்கு. தலைமறைவாக உள்ள முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை கைது செய்ய தனிப்படை பெங்களூரு விரைந்தது. திருச்சி நவல்பட்டு காவல் நிலைய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பூமிநாதன் கொலை வழக்கில் கைதான மணிகண்டன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. புதுக்கோட்டை எஸ்பி பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு உத்தரவு. தமிழக சாலைகளில் நடைபெறும் விபத்துகளில் சிக்குவோர் யாராக இருந்தாலும் சிகிச்சையளிக்க உதவுகிறது இன்னுயிர் காப்போம் திட்டம். 48 மணி நேர சிகிச்சைக்கு பின்னரும் கட்டணமில்லா மருத்துவ உதவிகளை பெறலாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் வாட்டி வதைக்கிறது கடும் குளிர். அடுத்து வரும் நாட்களில் உடலை உறைய வைக்கும் குளிர்காற்று வீசும் என்றும் தேசிய வானிலை மையம் எச்சரிக்கை. அடுத்த மாதம் 12 தேதி விருதுநகரில் நடைபெறும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறப்பு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பார் என தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவி எல்லையை தாண்டி பறந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தியது இந்திய எல்லை பாதுகாப்பு படை. சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா குட்டி விமானம் உளவு பார்க்க அனுப்பப்பட்டதா என விசாரணை. மெக்சிகோ நாட்டில் பிரபல நடிகை சுட்டுக் கொலை. காரில் இருந்தவரை சுட்டு வீழ்த்திய மர்ம நபர்களை பிடிக்க தேடுதல் வேட்டை. பெண் ஊழியர்கள் மயங்கி விழுந்த புகைப்படத்தை வைத்து வதந்தி பரப்புகின்றனர். புகைப்படங்களை வைத்து ஆதாரமற்ற தகவல்களை பரப்பக்கூடாது என காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி எச்சரிக்கை. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையும் என சென்னை வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் இனி கனமழைக்கு வாய்ப்பில்லை என்றும் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் அதிகாரிகளையும் காவல்துறையினரையும் ஒருமையில் பேசினால் அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கார். மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி எச்சரிக்கை. உத்தரகோசமங்கை கோவிலில் நாளை நடைபெறுகிறது அபூர்வ மரகத நடராஜர் சிலைக்கு சந்தன காப்பு களையும் நிகழ்ச்சி. ஆருத்ர தரிசன விழாவை முன்னிட்டு ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் விழாவுக்கு சிறப்பு ஏற்பாடு. இமாச்சல் பிரதேசத்தில் உறைநிலைக்கு கீழாக தட்பவெப்பம் குறைந்துள்ளதன் எதிரொலி. சிசு ஏரியின் மேற்பரப்பில் பனிக்கட்டியாக உறைந்து போன தண்ணீர். கழிப்பறை சுவர் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்ட பள்ளியில் திருநெல்வேலி முதன்மை கல்வி அலுவலர் நேரில் விசாரணை. கோட்டாட்சியர் தலைமையிலான குழுவினரும் நேரில் ஆய்வு. மதுரை மாவட்டத்தில் சேதமடைந்த 200 பள்ளி கட்டிடங்களை இடிக்க ஆட்சியர் அனீஷ் சேகர் உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 100 பள்ளி கட்டிடங்களை இடிக்க உத்தரவிட்டுள்ளதாக ஆட்சியர் கவிதா ராமு தகவல். பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலையை பயிற்றுவிக்கும் நோக்கில் பள்ளிகளில் இலவசமாக குத்துச்சண்டை பயிற்சி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தகவல். கொடைக்கானல் பாச்சலூர் கிராமத்தில் 10 வயது சிறுமி பள்ளி வளாகத்தில் இருந்து உடல் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம். ஆசிரியர்கள் உள்ளிட்டோரிடம் 4வது நாளாக காவல்துறையினர் தீவிர விசாரணை. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 3 நாட்களில் 15 காசுகள் உயர்ந்து 5 ரூபாயை தாண்டியது. முட்டைக்கான தேவை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் விலை அதிகரிப்பதாக நாமக்கல் கோழிப்பண்ணையாளர்கள் தகவல்.
நாட்டு மக்கள் அனைவரும் நிகழ்காலத்தின் அவதானங்கள் குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் கூடிய விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் பிரியங்காவுடன் இணைந்து காங்கிரஸ் பேரணியில் பங்கேற்ற ராகுல் காந்தி பேச்சு. அமெரிக்காவின் வயோமிங் மாநிலத்தில் அமைந்துள்ள எல்லோஸ்டோன் தேசிய பூங்காவில் அதிகளவில் பனிப்பொழிவு. சுமார் 9,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட தேசிய பூங்காவில் பனிப்படர்ந்த காட்சிகள் வெளியீடு. பிரிட்டனில் இருந்து வருவோருக்கு பிரான்சில் கடும் கட்டுப்பாடு. சொந்த ஊர் திரும்புவதற்காக லண்டனில் திரளாக காத்திருந்த மக்கள்.